அந்த அந்த படத்துக்கு காலம் கொடுத்த தகுதி காரணமாக தான் அவருடைய பெயர்லேயே முன்னோட்டாக பசி துரை பசின்னு அமைஞ்சிருக்கு. அந்த போக்கு மாற்றம் நிகழாமல் தடுத்துட்டு இருந்தது எஃப்ஜிஆரா அப்படின்னு கேட்டால் ஓரளவு அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. தேர்தல் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 52 தேர்தலை சந்திக்கலை. அப்போ வந்த படம் பராசக்தி. அப்புறம் 57 நாங்கள் தேர்தலை நிற்கிறதுக்கு தயாராகிறோம் அப்படின்னு உடனே அது முதல் பொது தேர்தல், 15 வாங்கினாங்க திமுக. அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாடோடி மடங்கு வருது. பாரதிராஜா, பாலுமேந்திரா, மகேந்திரன், ராபர்ட் ராஜசேகர், இப்படி நிறைய இருக்காங்க. அந்த மரபில் பசி துரை எனக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த கலைஞன் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் துரை அவர்கள் காலமாயிட்டார். அவருடைய நினைவை போற்றும் வகையாக அவருடைய 2 படங்கள் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கோம். தமிழில் ஒரு 10 படங்களை பார்த்துட்டு தான் ஒரு இயக்குனர் ஆகலாம் அப்படின்னு ஒரு விதி போட்டோன்னு வையுங்களே. அந்த 10 படங்களில் ஒன்று பசி. அந்த அந்த படத்துக்கு காலம் கொடுத்த தகுதி காரணமாக தான் அவருடைய பெயர்லேயே முன்னோட்டாக பசி துரை பசின்னு அமைஞ்சிருக்கு. பசி ஒரு சேரியில் வாழ்கிற ரிக்ஸா தொழிலாளியோட குடும்பத்தை பற்றின கதை. பாட்டு இல்லை படத்துலேங்க, டூயட் இல்லை, சண்டை காட்சிகள் கிடையாது. ரொம்ப பச்சையாக ஒரு ஒரு வாழ்க்கையை, வறட்சியான ஒரு வாழ்க்கையை கதைக்களம் எடுத்துட்டு சமரசம் இல்லாமல் அந்த படத்தோட யதார்த்தத்தை அவர் கையாண்டிருந்தார். இந்த போக்கே அன்னைக்கு தமிழில் புதுசுங்க. அதாவது 1977 அப்புறமா தமிழில் ஒரு போக்கு உருவாகுது, ட்ரெண்டு. அந்த போக்கு தான் இப்படி ஒரு படம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த போக்கு அப்படின்னா இதுக்கு முந்தின 77 முந்தின போக்கு இந்த மாதிரியான படங்கள் வர்றதுக்கு தடையாக இருந்ததுன்னா ஆம், தடையாக இருந்தது. அப்போ இந்த 2 போக்குகளுக்குமான வேறுபாடு புரிஞ்சிக்காமல் துரை என்கிற இயக்குனரை நம்ம வந்து மதிப்பிட முடியாது. அது என்ன, 77 முந்தைய சினிமாவுக்கு ஒரு போக்கு இருந்தது, அதுக்கு பிந்தைய சினிமாவுக்கு ஒரு போக்கு இருந்தது அப்படின்னா, எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்து வெளியேறினார் இல்லைங்களா, அதுக்கப்புறமா ஒரு போக்கு மாற்றம் நிகழுது. அந்த போக்கு மாற்றம் நிகழாமல் தடுத்துட்டு இருந்தது எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டால் ஓரளவு அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. எம்ஜிஆருங்கிற தனி கலைஞர் அதுக்கு காரணம் இல்லை. அது வந்து ஒரு அது 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 ஒரு வகையான கட்டமைப்பு இருந்தது சினிமாவுக்குள்ளே. அந்த கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. எடுத்துக்காட்டால் பெரும்போக்கு சினிமா, துணைப்போக்கு சினிமா, உதிரிப்போக்கு சினிமா, எதிர்போக்கு சினிமா அப்படின்னு 4 வகையான போக்குகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த 4 வகையான போக்குகளில் முதன்மையானதாக தலையாய போக்காக இருந்தது பெரும்போக்கு சினிமா. அந்த பெரும்போக்கு சினிமா அப்படிங்கிறது 2 கதாநாயகர்களை மையமாக வச்சது, எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி. இப்போ இது வந்து அந்த 2 ஹெமிஸ்பயர், 2 அரைக்கோளங்கள், எம்ஜிஆரும் சிவாஜியும் இந்த பெரும்போக்கு சினிமாவில். எம்ஜிஆரையும் சிவாஜியையும் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது முடியாத இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ அந்த மாதிரி, அல்லது அதுக்கு சமமாக அதுக்கு மாற்றாக ஒரு படத்தை தயாரிக்கணும்னு ஆசைப்படுற போது அது துணைப்போக்கு சினிமாவாக மாறுது. அந்த துணைப்போக்கு சினிமாவில் தான் ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் இப்படியான கதாநாயகர்கள் அதில் நடிக்கிறாங்க. அப்புறம் இந்த துணைப்போக்கு சினிமாங்கிறது பெரும்போக்கு சினிமாவுடைய சொல்லாடல்களை, அது கையாள்கிற உணர்ச்சிகளை, அது கையாள்கிற கதை ஃபார்முலாக்களை ஓரளவு அடியொற்றியதாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா உதிரிப்போக்கு சினிமா அப்படின்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு படம். இப்போ முத்துராமன், ஸ்ரீகாந்த், ஜெய்கணேஷ், விஜயகுமார், சிவகுமார் இப்படியான கதாநாயகர்களை வச்சு அன்றைக்கி அந்த படங்கள் வந்தன. இதெல்லாம் உதிரிப்போக்கு சினிமா.
இதெல்லாம் நாலாவது ஒன்று இருந்தது, அது எதிர்போக்கு சினிமா. இந்த எதிர்போக்கு சினிமாவில் இயங்கினவர் முதன்மையானவர் பாலச்சந்தர். அப்போ இந்த எதிர்போக்கு சினிமாவோட குணங்களை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பெரும்போக்கு சினிமாவோட குணங்களை புரிஞ்சுக்கணுங்க. அந்த பெரும்போக்கு சினிமாங்கிறது திராவிட இயக்க அரசியல், திராவிட இயக்க திரைக்கலை உருவாகிற போது அதனோட பை ப்ராடக்டாக வந்தது தான் இந்த பெரும்போக்கு சினிமா. இப்போ 52 பராசக்தி வருது, 57 நாடோடி மன்னன் வருதுங்க. இந்த ரெண்டு கடையில் ஒரு 5 காலகட்டம், வேறு 5 இல்லை, தேர்தல் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 52 தேர்தலை சந்திக்கலை. அப்போ வந்த படம் பராசக்தி. அது இந்தியாவுடைய அன்றைய நிலையில் நம்பர் 1 சினிமான்னு சொல்லலாம். அப்படி ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட ஒரு படம் அன்றைக்கி இல்லை இந்தியாவில். அப்புறம் 57 நாங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராகிறோம் அப்படின்னு உடனே அது முதல் பொது தேர்தல், 15 வாங்கினாங்க திமுக. அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாடோடி மன்னன் வருது. நாடோடி மன்னனில் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறது அந்த படம் பேசும். அது திராவிட இயக்கத்தை இயக்கத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்ட எம்ஜிஆர் படம் அது. அப்போது திராவிட இயக்கத்துடைய முக்கியமான கலைஞராகிய கலைஞர் மு. கருணாநிதி பராசக்தி எழுதுகிற போது திராவிட இயக்க கோட்பாடுகளை முன்வைக்குது. அம்பாள் எந்த காலத்தில் அடா பேசினால் மடையா அப்படிங்கிற வசனம் இன்றைக்கி எல்லாருமே பேசுவாங்க. அப்படி ஒரு சிறப்புள்ள படம் அப்படி. இதுகளில் வெளிக்கொண்டு வந்து ஒரு பிரமிழ், இப்படி ஒரு கண்ணோட்டு இருக்குங்கிறது முதல்ல 1994 மீறல் சிறப்பிதழில் பிரமிழ் பேசுகிறாரு, எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அது வேறு வேறு இடங்களுக்கு போய் இன்றைக்கி எல்லார் கையிலையும் எல்லாருக்கிட்டையும் அந்த கருத்து போய் சேர்ந்துருக்கு, அந்த கண்ணோட்டம். அப்போது இந்த திராவிட இயக்கத்துடைய பிராமணிய எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னாகுது, தமிழ் மரபுகளை பழைய கால வாழ்க்கை முறைகளை எல்லாம் பேசுகிறதா, பெருமிதங்களை பேசுகிறதாக ஆரம்பித்து, இப்போ கலைஞருடைய பூம்புகாரெல்லாம் அதுதானே. அப்போது அரசர் காலம் மன்னர் காலம் அப்படின்ட்டெல்லாம் பழைய பெருமிதங்களை பேசுகிறோம், அதால் எம்ஜிஆருக்கு தேவைப்படுது. அந்த வகையான படங்களில் நடிக்கிறார், ராஜாராணி கதைகள் எல்லாம் நடிக்கிறார். அப்புறம் 57 பொது தேர்தல் நின்றதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் சொல்லாடல் வந்து இன்னும் சில மாற்றங்களுக்கு உட்படுது. பழைய பழங்கதையில் மட்டும் பேசாமல் நிகழ்காலத்தை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிற வகையாக, அதே போல் எம்ஜிஆர் படங்கள்லேயும் ஒரு மாற்றம் வருதுங்க. ஒரு அன்புள்ள அண்ணனா, அம்மாவுக்கு அடிபணிகிற, அம்மா மேலே ரொம்ப பாசம் இல்லை, அம்மா பேச்சை தட்டாத, தாய் சொல்லை தட்டாத தனையனா, இப்படி பல வகையில் எம்ஜிஆர் நடிக்கிறார். அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே இறங்குறாங்க. அப்புறம் 67 திமுக ஆட்சிக்கு வருது. வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அங்கே இருக்கார், கலைஞர் முதலமைச்சர். அதுக்கப்புறம் கலைஞர் முழு நேரம் அரசியல் இருந்தார், அதுக்கப்புறம் அண்ணாதுரை மறைவுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் எம்ஜிஆர் தொடர்ந்து திராவிட இயக்க பிரதிநிதியாக சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் திராவிட இயக்க கோட்பாடுகளை பேசிக்கிட்டு இருக்காரு 72 வரைக்கும். 72 அப்புறம் அவருக்கும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் திமுக அதிமுக முரண்பாடாக மாறி 77 வரைக்கும் அவர் திராவிட இயக்க சொல்லாடல்களை தொடர்ந்து உமிழக்கூடிய ஒருத்தராக இருந்தார். இப்படியாக 49 தொடங்கி 77 வரைக்குமான கிட்டத்தட்ட ஒரு 30 காலம் திராவிட இயக்கத்தோட கலை சொல்லாடல் தமிழ் சினிமாவோட பெரும்போக்கு சினிமாவை தீர்மானித்தது. எப்படி தீர்மானித்தது அப்படின்னா, எம்ஜிஆருக்கும் அன்றைக்கு இருந்த மற்ற மொழிகள் இருந்த கதாநாயகர்களுக்கும் அடிப்படையிலேயே ஒரு வேறுபாடு உண்டு. நம்ம மலையாளத்தில் பிரேம் நசீரோ, கன்னடத்தில் ராஜ்குமாரோ, தெலுங்கில் என்டி ராமாராவோ, அவங்க ஹீரோவாக நடிக்கிற போது எல்லா வகை உணர்ச்சிகளையுமே தங்கள் கதைகளுக்குள்ளே வச்சு பண்ணுவாங்க. அந்த ஹீரோக்கள் காதலிப்பாங்க, காதலில் தோல்வி அடைவாங்க, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைவாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மக்கள், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான எல்லா உணர்ச்சிகளுமே அந்த படங்களில் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் படங்கள் அப்படி அல்ல. எம்ஜிஆர் படங்களில் அந்த உணர்ச்சிகளில் பாதி இருக்காது. அது என்ன பாதி அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை தோல்விகள், ஒரு தனி மனிதனோட வீழ்ச்சிகள், ஒரு தனி மனிதனோட பலவீனங்கள், இதுகளெல்லாம் எம்ஜிஆர் படங்களில் தவிர்க்கப்படும். ஆனால் மற்ற ஹீரோக்கள்கிட்ட அப்படி அல்ல. இப்போ பிரேம் நசீரோ, அதுக்கு பின்னாடி வந்த சத்யனோ,
அல்லது மலைய தெலுங்கு கன்னடத்தில் வந்த ஹீரோக்களுக்கோ அந்த நெருக்கடி இல்லை. எம்ஜிஆர் இப்படி பிரிச்சுக்கிறாரு தன்னுடைய படங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இமேஜ் தேவை அப்படின்னு. அப்போது ஏன்னா அவர் ஒரு அரசியல் கொள்கையை முன்வைக்கிறார், அந்த கொள்கைக்கு மாற அவர் நடிச்சிட முடியாதுங்க. இப்போ எம்ஜிஆர் சாமி படங்களை நடிக்கிறது இல்லை, ஆனால் மற்ற மொழி ஹீரோக்கள் எல்லாம் சாமி படங்களை நடிப்பாங்க. சிவாஜி நடிப்பார், ஆனால் எம்ஜிஆர் நடிக்க மாட்டார். ஏன்னா எம்ஜிஆர் அதை தவிர்த்தார், சிவாஜி அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சிவாஜி திராவிட இயக்கத்துக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதால. அப்போது ஒரு 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 அரசியல் இயக்கத்தோட கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய நாயகனாகவும் அந்த கோட்பாடுகளை பரப்புரை செய்யக்கூடிய நாயகனாகவும் எம்ஜிஆர் இருந்ததுனால அவர் தன்னுடைய படங்களுக்குள்ளே சில வரையறைகளை வச்சுக்கிறாரு, சில விழுமியங்களை வச்சுக்கிறாரு. அரசியல் சொல்லாடலை நம்ம தவிர்த்துட்டு அந்த கதாபாத்திர குண அமைப்பு, கதாபாத்திர பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கூட அதுக்குள்ளே எம்ஜிஆர் சில நெறியலை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வச்சுட்டு தான் எம்ஜிஆர் ஒர்க் பண்ணுறார். அப்போ எம்ஜிஆரால் தவிர்க்கப்பட்ட பேர் உணர்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா. உதாரணமாக வாழ்க்கை தோல்வி, இப்போ அவன்தான் மனிதன் எடுத்துக்கோங்க. மிகச்சிறந்த உதாரணம் வசந்த மாளிகை. அதிலெல்லாம் கதாநாயகன் வாழ்க்கையில் தோல்வி அடைவான், அவன் ஒரு சரித்திரம். அந்த மாதிரி அந்த உணர்ச்சிகளும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு தேவையானது தான். இப்போ துலாபாரம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தான், அது வாழ்க்கையோட துயரத்தை பேசுகிற படம். அந்த மாதிரி ஒரு ஹீரோவும் வாழ்க்கையோட பெருந்துயரத்தை தாங்கிக்கக்கூடியவனா, அந்த பெருந்துயரத்துக்கு ஆளாகக்கூடியவனா சில படங்களில் நடிக்கிறது உண்டு. மற்ற மொழிகள் அப்படி இருந்ததுனா எம்ஜிஆர் அதை தவிர்த்தார். தவிர்த்தறனால அதில் எல்லாம் சிவாஜி எடுத்துக்கிட்டார். அப்போ எம்ஜிஆர் எவற்றையெல்லாம் தவிர்த்தாரோ அவற்றையெல்லாம் சிவாஜி ஏந்தி கொண்டார். ஆனால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த எத்தகைய கதாபாத்திரங்களை ஏற்றுக்கிறாங்க, எத்தகைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் மற்ற சினிமாக்கள் ஒரே ஹீரோ வெளிப்படுத்துவார். அப்போ இந்த ஸ்பிளிட் இருக்கு இல்லைங்களா, இந்த செப்பரேஷன், இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனித்துவமான போக்கை உருவாக்குதுங்க. தனித்துவமான கதை உற்பத்தியை, இந்த சொல்ல நான் ரொம்ப விழிப்போடு தான் கையாளுகிறேன், கதை உற்பத்தியை அது தீர்மானிக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ பார்மகிழேப்பார் படத்தில் பெரிய பணக்காரன் ஹீரோ சிவாஜி அதை நடிச்சிருப்பார். பெரிய பணக்காரன் படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே அவரோட மனைவிக்கு, மனைவி ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, குழந்தை பிறக்கு. அந்த குழந்தைய கழுவு கொண்டு போன நர்ஸு ஷாக் அடித்து இறந்துருவாங்க. அங்கே ரெண்டு குழந்தைகள் இருக்குது, ரெண்டு தாய்மார்களோட குழந்தை. அதில் ஒன்று தான் சிவாஜியோட குழந்தை, இன்னொன்று யாரோ ஒரு தாய். அவள் அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு ஓடிடுவான். அந்த ரெண்டு குழந்தைகள் இருக்குது, ஒரே ஒரு தாய் மட்டும்தான் ஆஸ்பத்திரியில் இருக்குது. இப்போ நிர்வாகம் என்ன பண்ணோம்னா அந்த ரெண்டு குழந்தைகளையுமே ரெட்டை குழந்தைகள் அப்படின்னு சிவாஜியோட மனைவி விட்டு கொடுத்துருவாங்க, ஹீரோவோட மனைவி கிட்டே. அப்புறம் இந்த குழந்தை ரெண்டு வளரும். வளர்ந்து பிற்காலத்தில் ஒரு குழந்தை அப்பா அப்போ சொல்ல மீறி, அம்மா சொல்ல மீறி காதலிக்கு அப்போ பிரச்சனையாகு. அப்போ தான் ஒரு உண்மை தெரிவர் அந்த கதைக்குள்ளே. கதைக்குள்ளே நடந்த வேறு வேறு கதாபாத்திரங்களோட வாழ்க்கை போக்குகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா அது உண்மை வெளிப்படுத்தும். இதில் ஒரு குழந்தை வேறு யாருக்கோ பிறந்தது, ஆஸ்பத்திரியில் பொய்யை சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒரு குழந்தை எது தெரியாது. அந்த ரெண்டுமே பெண் குழந்தையும், அந்த ரெண்டு பெண் ரெட்டை குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டில் எது யாருக்கோ பிறந்தது, எது ஹீரோவுக்கு பிறந்ததுங்கிறது தெரியாது. அப்போது ஹீரோ ஒரு டைலாக் விடுவார், சிவாஜியோட டைலாக். இது ஆஸ்பத்திரியிலே எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னை நான் பார்க்க வந்தனால அப்போவே இந்த ரெண்டு குழந்தைகளையும் கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பேன் அப்படிம்பார் ஒரு ஹீரோ. எம்ஜிஆர் ஒருபோது இப்படி ஒரு டைலாக் பேச முடியாது, பேசவே முடியாது. இதுதான் சிறந்த உதாரணம். இப்படி தொடங்கி நிறையா கௌரவம் படத்தில் பெரிய சிவாஜி அவருக்கு ஏற்படுற தோல்வி, அவருக்கு ஏற்படுற துயரம், அந்த மாதிரி எம்ஜிஆர் இந்த படத்துல அனுபவிக்க மாட்டார் துயரங்களை, தோல்விகளை. வசந்த மாளிகை குடிச்சு போட்டு காதலில் தோல்வி அடைகிறது, அந்த மாதிரி இந்த உதாரணங்கள் போதும். அப்போது இந்த இரண்டு அரைக்கோளங்கள் சேர்ந்து தான் பெரும்போக்கு சினிமா. இதில் எம்ஜிஆரால் தவிர்க்கப்பட்ட குண இயல்புகள், கதாபாத்திர வடிவமைப்பு, இதையெல்லாம் சிவாஜி ஏந்திக்கிட்டார் இல்லையா.
இந்த ரெண்டும் சேர்ந்து தானே பெரும்போது. அப்போது சிவாஜி இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் இருக்க முடியாது. அதே போல் எம்ஜிஆர் இல்லை என்றால் சிவாஜியும் இல்லை. இது வந்து ரெண்டுமே இன்டர்லாக், இது இல்லைன்னு அது இல்லை, அது இல்லை, தனிச்சலாக நிற்கவே முடியாது. இது ஒரு ஒரு இது வந்து எங்கேயுமே இப்படி ஒரு பண்பு எந்த மொழி சினிமாவிலையுமே ஒரு சினிமாவோட முதன்மையான வணிகத்தை முதன்மையான ட்ரெண்டை தீர்மானிக்கிற இரண்டு பெரும் கூறுகளாக இந்த ரெண்டு இயங்குச்சு. இது எந்த சினிமாவிலையுமே கிடையாது, தமிழில் மட்டும்தான் இருந்தது. ஏன் தமிழில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா, தமிழ் சினிமா அரசியல் சினிமாவாக மாறுதுங்க. சினிமா எடுத்து சினிமா வழியாக மக்கள்கிட்ட ஹிந்திக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி இந்த திராவிட இயக்க கருத்துக்களை பரப்பி கடவுள் இல்லை, மதம் இல்லை, ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இல்லை, சாதி இல்லை, இப்படியான முற்போக்கு புரட்சிகர கருத்துக்கள் எல்லாம் பேசி, சோசியலிச கருத்துக்கள் இப்படி எல்லாவற்றையும் பேசி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை வாங்கி ஆட்சியை பிடிக்கிற ஒரு 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 நிகழ்வு நடந்தது இல்லையா இங்கே? இது எங்கே நடந்திருக்குங்க? எந்த மொழியிலும் இல்லை. இல்லை, அப்போ தமிழ் நிலத்தில் அது நடந்திருக்கு, தமிழ் நாட்டில் அது நடந்திருக்கு. இந்த போக்குகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் எங்கேயோ இருக்கிற கோட்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம அளந்து பார்க்கவே முடியாது. இது தாங்க பெரும்போக்கு சினிமா. எம்ஜிஆர் வெளியே போகிறார் கடைசியாக மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் படத்தை ஏவிஎம்மில் ஷூட் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் ஆட்சி பிடிக்கிற கட்டலில் ஏறேன், ஆட்சி கட்டலில் ஏறிட்டார். சிவாஜிக்கு அப்போ வயதாகிருச்சு. அப்புறம் இந்த ரெண்டு பேரை நம்பி தான் பெரிய முதலீடுகள் போடப்பட்டன. இப்போ திரையரங்குகளில் 100 நாள் 175 நாளாக ஓடும் படம், 2 படம் 3 படம் எம்ஜிஆர் படத்தை ரெகுலராக போடுற தியேட்டர் போட்டுருச்சுன்னா அந்த வருஷம் மூலம் அவ்வளோதான். ஒரு 2-ஓ 3-ஓ படங்கள் அவங்க எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், அல்லது சிவாஜி படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், ஜாலியாக தியேட்டர் நடத்தலாம். இன்றைக்கு மாதிரி இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து பண்டிகை காலங்களில் அந்த படங்கள் வந்து நகரத்துக்கு வெளியே போகும். நகரத்துக்கு வெளியே ஒட்டி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்புறம் 30 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கிற ஊர்களில் அந்த படங்கள் டென்ட் கொட்டையில் திரையிடப்படும். ஏன்னா அன்றைக்கி பிரிண்ட்டு கம்மி தான், நகரங்களில் மட்டும்தான் அந்த படங்களை திரையிடலாங்கிற அளவுக்கு தான் ஒரு 35-40 பிரிண்ட்டு தானே போடுவாங்க. அப்போ இந்த பெரும்போக்கு சினிமாவை அஸ்திவாரமாக வச்சு அடித்தளமாக வச்சு தான் தமிழ் சினிமாவோட பொருளாதாரம் இருந்தது. பொருளாதாரத்தை தாங்கி நின்றது இந்த பெரும்போக்கு சினிமா தான். அப்புறம் இந்த சினிமா மக்கள்கிட்ட ஒரு ரசனையை உண்டு பண்ணது இல்லைங்களா? இந்த ரசனையை வந்து ஒரு ஒரு மக்களோட உளவியலை தீர்மானிச்சிருக்குது. அதற்கு ஒப்ப துணைப்போக்கு சினிமாவை தயாரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தமிழில் உற்பத்தியாகிற படங்களோட பெரும்பகுதி படங்களோட தன்மை இந்த பெரும்போக்கு சினிமாவோட தன்மையில் இருக்குது. அப்புறம் இதுகளிலிருந்து கொஞ்சம் விடுபட நினைக்கிறவங்க தான் உதிரிப்போக்கு சினிமா பண்ண முடியும். அதுக்கப்புறமா எதிர்போக்கு சினிமா அப்படிங்கிறது என்ன? திராவிட இயக்க கருத்தியலை மீறுவது, அந்த கருத்தியலை எதிர்ப்பது. அதை வந்து பாலச்சந்தர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். இது பிராமண எதிர்ப்பு முக்கியம் அப்படின்னா அவர் அது எதிர்நிலை எடுத்திருக்கார் பாலச்சந்தர். அவருடைய 2 கோடிகள் படமெல்லாம் அது தான். இப்போ ஹிந்தியை எதிர்க்கிறது திராவிட இயக்கம் அப்படின்னா 2 கோடிகள் படத்தில் ஹிந்தி சொல்லி கொடுக்குற டீச்சர் வருவாங்க, இப்படி வரும். அதே போல் முக்தா சீனிவாசனோட சினிமா பைத்தியம் அப்படிங்கிற படம், சினிமாவை பார்த்து பைத்தியம் ஆகிறாங்க தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அந்த படத்துக்குள்ள கதையாக வடிவம் பெறும். இப்படியெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் இருக்குது. நிறைய சொன்னோம்னா அது நீண்டு போகும். இந்த 4 வகை போக்குகள் இருந்தன. இது அல்லாத ஒரு போக்கு என்ன அப்படின்னா கலைப்போக்கு சினிமா. அது இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியே இருக்குது. உதாரணமாக 1966 ஜெயகாந்தன் எழுதி இயக்கிய யாருக்காக அழுதுதான், நாகேஷ் நடித்த படம், அது கலைப்போக்கு சினிமா. அது இந்த 4 எதுலேயுமே வராது, அதுக்கும் சந்தைக்கும் தொடர்பு இல்லை. அதனால் நம்ம இந்த 4 போக்குகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த 4 போக்கு தான் சந்தையோடு தொடர்புடையது. அப்போ எம்ஜிஆர் 77 வெளியே போகிறாரு. சிவாஜியும் எம்ஜிஆரோட வயதில் இருக்கிறதுனால அடுத்து ஒரு 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 கல்லூரிக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு இளைஞனாக எல்லாம் அவரை ஏற்றுக்க முடியல. அப்போது
இங்கே இருக்கிற முதலீட்டுக்கு வந்து ஒரு புதிய வகையான உற்பத்திகள் தேவை, கதை உற்பத்தி தேவைப்படுது. ஏன்னா பெரும்போக்கு சினிமாவில் பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் சிவாஜியை போட்டு முதலீடு பண்ணியிருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் வேறு வகையான சினிமாக்கள் உற்பத்தி பண்ணால் தான் அந்த இண்டஸ்ட்ரியோட பொருளாதார கட்டமைப்பை காப்பாற்ற முடியும். அப்போ தான் 16 வயதிலே படம் வருதுங்க, 77 செப்டம்பரில். பெரிய உடைப்பு, பெரிய உடைப்பு. திராவிட இயக்க சினிமா வாழ்க்கையோட நுண்ணிய பகுதிகளை, சின்ன சின்ன சலனங்களை, அதுகளை அது கவனிக்காது, அது கருத்தியல் ரீதியானது. சிவாஜியுடைய பெரும்போக்கு சினிமா மாடலும் பெரிய பெரிய கனகனமான உணர்ச்சிகளை தான், ரொம்ப சின்ன மென்மையான உணர்ச்சிகள் பக்கம் அதுக்கு அதை கவனிக்காது. ஆனால் 16 வயதில் வர்றபோது அது ரொம்ப நுண்ணிய உணர்ச்சிகள் அது கவனிக்க ஆரம்பித்தது. இது வெறும் 16 வயதில் நேரடியாக ஆரம்பித்ததுன்னு நம்ம சொல்லலை. அதுக்கு ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னையே மிக லேசாக இந்த பாணி தலையெடுக்க ஆரம்பித்தது தமிழில். ஏன்னா ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒருத்தர் தானே இருக்கார் திராவிட இயக்க சினிமாவை செய்கிறது. அதனால் அந்த திராவிட இயக்க சினிமாவோட தாக்கம் வந்து டைல்யூட் ஆகி இருந்தது. அந்த வீரியம் நிறுத்து போய் கிடந்தபோது கோட்பாடு இல்லாமல் கொஞ்சம் ஒரு பரிசோதனை முயற்சியில் அப்படியான வந்த படங்களில் ஒன்று தான் அன்னக்கிளி. எம்ஜிஆர் இருக்கிற போதே அன்னக்கிளி ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த திராவிட இயக்க சினிமா அல்லது பெரும்போக்கு சினிமா ஒரு மாற்றத்தை அது இல்லாத போன போது புதிய அலை சினிமா உருவாகுது. இந்த புதிய அலை சினிமாக்காரர்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை, அரசியல் நீக்கம் பெற்ற சினிமாக்களை அவர்கள் எடுத்தார்கள். அதை நம்ம பார்த்துமே வாழ்க்கையோட நுண்ணிய பகுதியில். அப்படி வந்தவங்க தான் பாரதிராஜா, பாலமகேந்திரா, மகேந்திரன், பசி, துரை அவர்கள், டி ராஜேந்திரன் அந்த போக்கில் தான் வர்றாரு. இது இன்றைய நம்ம ஆய்வில் முதற் பகுதி. அடுத்த ரெண்டு பகுதி என்ன பண்ணலாம் அப்படின்னா துரை அவர்களுடைய இரண்டு படங்களை பார்க்கலாம். பசி அச்சு அசலாக ஒரு சேரி வாழ்க்கையை, ஒரு ரிக்ஷா தொழிலாளியோட வாழ்க்கையை பேசின படம். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு, அந்த அப்படி ஒரு குடும்பத்தை மையமாக வச்சு படங்கள் வரலை. ஒரு அப்பா குடியார அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நமக்கு அது ஒரு விடையே இல்லை. அவன் குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்கலையாங்கிறது மட்டும்தான் அவன் மேலே நம்ம விமர்சனம். மற்றபடி அவன் நீங்கள் கெட்டவன் சொல்ல முடியாது. ஆனால் குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அந்த தப்பு அவன் பண்ணியிருப்பான். அதனால் ஒரு குடும்பம் உடை, கிடைக்கிற காசு குடிச்சு போட்டு வந்துடுவா, கொடுக்குற காசில் மனைவி குடும்பம் நடத்துவான். இப்படிப்பட்ட ஒரு அப்பா, தம்பிமார்கள்லாம் இருக்காங்க, ஒருத்தன் தியேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வைப்பான், மூத்த பையன் ஒருத்தன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்ட்டு. வேற ஒரு சொகுசான வாழ்க்கை அமையும், இந்த குடும்பத்தை முழுக்க மறந்துடுவான், இந்த குடும்பத்தோட பொறுப்புகள் எதையும் கையில் எடுத்துக்க மாட்டான். இப்படி அந்த பசங்கள்லாம் உதிரியா சின்ன சின்ன பசங்களை யாரும் படிக்க போகல, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் படிக்க போவா, அவன் வந்து உருப்படியாக படிக்க மாட்டான். இதில் மூத்த பொண்ணு தான் ஷோபா நடிச்சிருப்பாங்க, குப்பம்மா அப்படிங்கிற கதாபாத்திரம். நீங்கள் அது நீங்கள் நிகரற்ற நடிகை ஷோபா. அதுக்கான அருமையான உதாரணம் பசி. குடும்பத்துக்கு வருமானம் போதலை அப்படின்ட்டு எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவான். அவன் தான் படிக்காதோல்ல சின்ன வேலை கிடைக்கி. அப்போ செல்லம்மான்னு ஒரு பொம்பளை இருப்பான். அவள் குப்பை எடுக்க போகிறவோ, ஊருக்குள்ளே குப்பை பொறுக்கிற போகிறவோ, அவள் கூட இப்போ போவான் குப்பம்மா. இப்படி ஒரு பொண்ணு உழைக்க போகிறான். அப்படி வெளியே போகிற போதே ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலேயே எல்லா இடங்கள்லேயுமே காம சுரண்டலுக்கு ஆளாகிற நெருக்கடியை அவள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாள் வாழ்க்கையில். செல்லமாவும் குப்பமாவும் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட போவாங்க. டீயோடு சேர்ந்து எதையாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு காசு இல்லை. அப்போ அங்கே ஒரு டிரைவர் வருவார், அதுதான் அந்த விஜயன் கதாபாத்திரம் அதன் பண்ணியிருப்பார். அந்த டிரைவர் வந்தவன் பார்த்துட்டு செல்லமாவை தெரியும் முன்னமே டிரைவருக்கு, வேறு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு உடனே ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. அப்படித்தான் குப்பம்மாவுக்கு அந்த டிரைவர் முதல் அறிமுகம். குப்பம்மா மறுப்பா, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. அவ்வளோ ரோசக்காரி, இன்னொருத்தருக்கிட்டருந்து எதையும் சும்மா வாங்கிக்க மாட்டான். அப்புறம் குறிப்பாக ஆண்கள் வந்து எதையும் சும்மா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த டிரைவர் கூட அடிக்கடி சந்திப்புகள் நடக்க அவன் நல்லவ அப்படின்னு தெரியும், நல்லவன் தான். தவிர்க்க முடியாமல் ஒரு தடவை அவங்ககிட்ட உடம்பை கொடுத்துருவான். அது எப்படின்னா அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததுனால அவன் நம்புனாவோ. ஏன்னா
முதமுறையாக பெண்களை மதிக்கிற ஒரு ஆணவ சந்திக்கிறான். இவளோட அப்பனே பொம்பளையில் மதிக்கிறாள் தானே. அப்போ குப்பம்மாவுக்கு என்னென்னா இப்படி ஒரு ஆணா, அப்புறம் எதையுமே காரியத்துக்கு பண்ணுவாங்க எல்லாருமே பிரதிபலன் எதிர்பார்த்து, அப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் ஒருத்தர் காணா அப்படின்னா அவனோட உயரிய குணங்கள் அவளை ஈர்க்கும். அதனால தான் அவனோட அவள் இருந்திருப்பாள். அப்படி இருந்து வந்த அன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு வந்திருப்பான். அம்மாவுக்கு சந்தேகம் வந்துரு, ஏன் அந்த பிரியாணி பொட்டை வாங்க போனான்னா, அப்பா வந்து பிரியாணி இன்றைக்கி வேணும் பார், நாலு நாள் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், நாக்கு செத்து போச்சு, பிரியாணி கட்டாயம் வேணும். அது எப்படின்னா, ஹோட்டலுக்கு போவா, கோட்டை பிரியாணி கேட்டால் தரமாட்டேன், ஆஃபுக்கு தாம்பாவே, காசு இல்லைன்ட்டு திரும்பி வர்ற போது அந்த டிரைவர் வந்து ரொம்ப அன்பாக பேசி அதை வாங்கி கொடுப்பார். அதனால் இந்த பொண்ணு ஒரு ஒரு சூழ்நிலை கைதியாக தான் அதை வாங்கியிருப்பாள். இப்போ அம்மாவுக்கு சந்தேகம் வரு, அப்புறம் பொண்ணுத்து பிறந்து விட்டால் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கு. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் வாந்தி எடுக்கு, மாசமாக இருக்காளுன்னு தெரியும். வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு யார் தகப்பேன் அப்படின்னு விசாரிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த டிரைவர் கூப்பிட்டு வந்து எல்லாம் நான் நொக்கி எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட நிற்க வச்சு, நீ தானே இவளுக்கு எடுத்தேன். இந்த பொண்ணு சொல்லுவா, இல்லை இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு காப்பாத்திடுவா இவன். அப்போது பின்னாடி செல்லமாக கேட்பா, ஏண்டி இவனுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணால், நம்பிக்கை துரோகம் பண்ணால், இவங்க கூட தான் படுத்தேன்னு சொல்ல வேண்டியதுதானே. நான் சொல்லிடுவேன், எங்கள் அம்மா போன மாதிரியே இன்னொரு உயிர் போயிரு, இந்த டிரைவரோட பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டாலும் என்ன ஆகிறது, அதனால் நான் சோரம் போயிட்டேன்னு எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிட்டான், குடும்ப நிற்கதியாக நிற்கிது, இவன் பொண்டாட்டி போயிட்டாள்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னை அறுக்கு, அதனால் நான் அதை சொல்லலை அப்படிமா. அந்தளவுக்கு அறம் உள்ளவோ, தனக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக பழிவாங்கிற உணர்வெல்லாம் இல்லை, நீதி சொல்கிறது பழிவாங்கிறதல்ல, ஆனால் அவனுக்கு அதால் பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால அந்த தியாகத்தை ஏற்றுக்குவான். இதுக்கப்புறம் அந்த கதையில் அது ஒரு ட்ராமாவே மாறுன்னு வைங்களே, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பா அப்படிங்கிறது, இந்த பொண்ணு இப்படி வாழ்க்கையை சந்திக்கிறா, எப்படி சமூக அவரை ஏளனமாக பார்க்குது, அந்த துயரங்களை இப்படி சந்திக்கிறா, எதிர்கொள்கிறான், மீண்டு வர்றான், அது பிரமாதமான ட்ராமாவாக இருக்கும் படத்தில். கதையோட இறுதி என்ன அப்படின்னா, அந்த டிரைவரோட மனைவி, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, அவளையும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வச்சுக்க, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நீ சீரழிச்சிருக்கிற, அதுக்கு நானும் காரணமாக இருந்துடக்கூடாது, அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு புருஷன் அனுப்புவான். அந்தளவுக்கு அவளுக்கு ஒரு அறம் இருக்குது. இவனும் அப்படி தான், இவனும் அந்த குற்றச்சொல்ல தவிப்பான், இவ்வளோ குற்றச்சொல்ல தப்பண்ணிட்டான், ஆனால் அதை ரொம்ப கபடமாக திட்டமிட்டு தப்பு பண்ணி நம்ம தப்பிச்சுக்கிறோங்கிறதெல்லாம் அவனுக்கு இல்லை. சரி, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம், இந்த பொண்ணு இருக்கிற இடத்த தேடி வருவான். அப்போ ஒரு பிச்சைக்கார யாரோ ஒருத்தர், எப்பா தானம் பண்ணுப்பா அப்படின்னு, அப்போ கூட உனால் மறுக்க முடியாது, போட என் கஷ்டத்தில் நான் இருக்கேன் அப்படி மறுக்காமல், சரி யாரோ அப்படின்னு காசு எடுப்பான். அது எங்கே அந்த காசு போடணுமோ அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பொணம் இருக்குது, யார் அப்படின்னா அந்த குப்பம்மாவோட பிணம். அங்கே இவன் அதிர்ச்சி அடைவான். அதே இடத்துக்கு இவனோட மனைவியும் அங்கே இப்போ வந்து சேருவா. அப்போது காடு விழும், எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி காடு போடுவார் டைரக்டர். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வயிற்று பசி, இப்படி இவனுக்கு ஒரு காம பசி அப்படின்னு, அந்த பசி பல வகையாக இருக்குது அப்படின்னு, அந்த பசி அப்படிங்கிற தலைப்புக்கான இன்டர்ப்ரட்டேஷன் கொடுப்பார். அதோட பட முடியும். ஏன் இந்த கதையை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, 45 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கதையை சொல்லித்தான் ஆகுன்னு. இப்போ வந்த ஒரு படம்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே ஒரு ஒரு அறம் அவர் கையாண்டிருப்பார் இயக்குனர். அந்த பெண்களை சித்தரித்த விதம் வந்து ரொம்ப மரியாதையாக, குறிப்பாக அந்த குப்பம்மாவோட அம்மா தம் பொண்ணு சோரம் போயிட்டாலே அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது உங்களுக்கு 16 வயது இல்லையில்ல, குருவம்மா கேட்பா மகள்கிட்ட, ஏண்டி மயில் ஏதாவது வயிற்றுல ஏதா வாங்கிட்டு வந்துட்டியா, சும்மா தான் இருந்தது அவங்க கூட பழகினியா, வயிற்றுல ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டியா. அப்போ மயில் கேட்பான், அம்மா நான் உன் வயிற்றுல பிறந்தவங்கிற நம்புனீனா நான் சொல்கிறத நம்புப்பா, ஐயோ என் கண்ணேன்னு கட்டி பிடிச்சிவன் அம்மா காரி. அதெல்லாம் பிரமாதமாக கையாண்டு இருந்திருப்பார். இலைகளாக இருந்தாலுமே அவங்க கற்பில் சோரம் போகிறவங்க அல்ல அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நடிப்பு, நடிகர்கள் எஸ் என் வரலட்சுமியோட நடிப்பாகிட்டு, பசி சத்யா, விஜயன், ஷோபா, யாரது நீங்கள் குறைச்சி சொல்லிட முடியும். டெல்லி கணேஷ், ஆஹா பிரம்மாதம் டெல்லி கணேஷ். அது அந்த 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 அவர் அறிமுகப்படுத்துகிற போது அந்த ரிக்ஷாவை மிதிச்சுட்டு போவார், அந்த உடல் மொழி, ஆனால் என்ன இப்படி இப்படி அதை வந்து ஒத்தி எடுத்துருக்கிறாரே, அதை எப்படி ஒத்தி எடுக்க முடிஞ்சதுங்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அந்த கதாபாத்திரத்து மேலே நமக்கு பரிதாபம் வருது ஒழியோ கோபம் வராது. இதுக்கடையில் ஒரு ஒரு விபச்சாரி கதாபாத்திரமாக ஒரு ஒரு பிரவீனாத நடிச்சிருப்பாங்க,
அந்த கதாபாத்திரத்தையும் ரொம்ப உயர்வான கதாபாத்திரமாக இயக்குனர் காட்டியிருப்பார். இப்போ நம்ம சமூகத்தோட பொது புத்தியில் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இன்ன நேரெல்லாம் இழிவானவங்கன்னு, இன்ன நேரெல்லாம் மதிக்கத்தக்கவர்கள் அல்லன்னு, அவங்களெல்லாம் இயக்குனர் மதிப்பார். அப்படி ஒரு மிக உயர்ந்த கண்ணோட்டம் வந்து இயக்குனருக்கு இருந்தது. நிகரற்ற சினிமா, அதனால தான் பத்தில் ஒரு படம் அப்படின்னா, அதனால தான் அது அவார்டு வாங்குச்சு மாநில அளவில், இந்திய அளவில், சவுத் இந்தியா அளவில் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். இது இவ்வளவு ராவா ஒரு ஏழ்மையை சேரிவால் மக்களோட வாழ்க்கை பேசுனா, இதுக்கு நேர் எதிராக கிளிஞ்சல்கள். கிளிஞ்சல்களில் மூணு குடும்பங்கள் வரும், மூணுமே வசதியான குடும்பங்கள், ஈவன் மிடில் கிளாஸ் கூட கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ். அந்த படத்தோட ஆரம்பமே பிரமாதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு காட்சி கோயம்புத்தூரில் ரயில் ஏறுறதுக்காக கல்லூரி பெண்கள் போயிட்டுருக்காங்க, ஒரு மூணு பேர். அதில் ஒருத்தி துணி எடுக்கணும் அப்படின்பா, அதான் ஜூலி, பூர்ணிமா ஜெயராம், இன்றைக்கி அவங்க பூர்ணிமா பாக்கிராஜ், அன்றைக்கு அவங்க பூர்ணிமா ஜெயராம், அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு கூட இருக்கிற தோழிகள் கிண்டல் அடிப்பாங்க, ஏ யாருக்கிட்டையும் பாய் ஃப்ரெண்டாக, ஏ எங்கள் அப்பாவுக்கடி அப்படின்னு. அப்போது அதுதான் ஆரம்ப காட்சி, அப்பாவுக்காக ஒரு சட்டை எடுக்க போகிறான் அப்படி. அங்கே போனால் அந்த கடையில் இந்த பொண்ணுக்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, எந்த சட்டையும் திருப்தியாக இருக்காது. ஒரு இடத்துல ஒரு சட்டை பிடிச்ச மாதிரி இருக்குது, அந்த சட்டையை தேர்ந்தெடுப்பாள் யார், ஜூலி. ஆனால் அதையே வேற ஒரு ஆண்மகன் அந்த சட்டையை அவனுக்காக அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். அப்போ கடைக்காரர்கிட்ட இந்த பொண்ணு சொன்ன உடனே, இருங்கம்மா அவர் வேண்டான்னா உங்களுக்கு தர்றோம். அப்போ அந்த பையன் கோபம் வந்துடும், ஐயா வேண்டாங்கிறதுக்காக எங்கள் துணியில் பார்த்துட்ருக்கோம், இதை பேக் பண்ணிட்டு போயிடுவான் அந்த பையன். அதுதான் மோகன். இப்படி ஒரு முரணில் தான் அவங்க முதல் சந்திப்பே நடக்கும். இந்த பொண்ணுக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் ரயில் ஏறி பொள்ளாச்சியில் வந்து இறங்கணும், படிக்கிறக்காக கோயம்புத்தூர் வர்ற பொண்ணுக்கும் காலேஜில், கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கிறாங்க, பொள்ளாச்சின்னு வர. அந்த ரயிலில் ரயில் புறப்பட்டு ஓடி வந்து ஒருத்தர் ஏறுவா, யார்றானா அந்த துணியை கேட்ட ஒருத்தர், பாபுன்னு பேர், சீமா மோகனுடைய கதாபாத்திரத்துக்கு பேர் பாபு. பாபு வந்து ஏறுவான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், ஐயோ ஐயோன்னு பார்த்துருவா. அப்புறம் ஒரு பொம்பளை உட்காரு, பரவாயில்லப்பா உட்காரு அப்படிங்கி. அப்போ இந்த தோழியில் ஒருத்தர் என்ன பண்ணுவாள்னா, அந்த பொம்பளை போய், அக்கா வந்து இதே மாதிரி தான் ஒரு தரம் லேடிஸ் கூப்பையில் ஒருத்தர் ஏறிட்டான், அப்புறம் அவன் செயினெல்லாம் முடிங்கிட்டான், இவன் மோசமான ஆளாக இருக்கலாம் அப்படின்னு உடனே அப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி துரத்தி விடுவாங்க. துரத்தி விட்டு இந்த பொண்ணுங்க அவனை நக்கல் அடிப்பாங்க. இந்த பொண்ணுங்க கூட்டமாக இருக்கிற இடத்துல, ஒரு வயசு பொண்ணுக்கு கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு வயசு பையன், அவங்களுக்கு ஆகாத மாட்டிட்டால் என்ன நக்கலோ அந்த நக்கல். இப்படி ஒரு எதிர்மறையில் ஆரம்பித்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தருணத்தில் அந்த ஹீரோ பண்ணுற ஒரு காரியம் அந்த பெண் ஜூலிக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அதுன்னா ஒரு குழந்தை தண்ணியில் விழுந்துடும், அவன் இறங்கி அதை காப்பாற்றுவான். அப்போது அந்த வெறுப்பு, அந்த முரண், அந்த பகை இல்லாமல் போய் ரெண்டு பேர் பழக ஆரம்பிப்பாங்க. சின்ன சம்பவங்களில் அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவாகும். இந்த அந்த கிளிஞ்சல் படத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, எப்படி காதல் உருவாகுது அப்படின்னு காட்டியிருப்பார். அன்றைய சமூக கட்டமைப்பில் ஆணும் பெண்ணும் இன்னும் போதுமான அளவுக்கு பொது வெளியில் பொதுவாக இயங்க முடியாத ஒரு காலகட்டம். இப்படி ஆரம்பித்து இதை ரெண்டு பேர் எப்படி காதலிக்கிறாங்க, ரயிலில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வர்றதுனால கிடைக்கிற ஒரு அனுபவம். அப்புறம் இந்த ஹீரோவுக்கு ஒரு குடும்பத்தை வச்சுருப்பார், அப்பா அம்மா ஒரு ப்ரெஸ்ஸு வச்சுருப்பார், அப்பா அந்த ஊருக்குள்ளே ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பார், இப்படி ஒரு அமைப்பு. இந்த ஜூலி இருக்காலே, ஜூலி ஒரு ஹெட்மாஸ்டர் பொண்ணு, வாத்தியார் பொண்ணு, அவள் அப்பா அம்மா அந்த பொண்ணு இருப்பாங்க, எல்லாம் ஒரே ஊரில் இருக்கிறவங்க, பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க. இதில் மூணாவதாக ஒரு குடும்பம் இருக்குங்க, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், அதான் வி கே ராமசாமி குடும்பம். அதில் அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு இருப்பாங்க. இந்த மூணு குடும்பங்கள் இருக்கிற அடுத்த தலைமுறை குழந்தைகள் இவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு பாருங்கள், அதான் அந்த படம் சொல்லும். ஜூலியும் பாபும் காதலிச்சுக்கிறாங்க, ஒரே ஊருக்குள்ளே இருக்கிற ரெண்டு குடும்பங்கள்லேருந்து, ஒரு ஜூலிங்கிற கிறிஸ்தவ பொண்ணும் பாபு அப்படிங்கிற இந்து பையனும். இந்துங்கிற வார்த்தையே சும்மா ரஃபாக புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்தவர் முஸ்லீம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு இந்து பையன், அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒருத்தியார் அப்படின்னா ஜூலியோடைய தோழி, பையன் யார் அப்படின்னா ஜூலி மேலே காதல் இருக்கிறவன், தன் தங்கைக்கிட்டே அவன் கேட்பான், என்னோடய காதலுக்கு நீ உதவி செய்ய முடியாதா அப்படின்ட்டு. அப்படி அது ஒரு, அது ஏன் அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படி ஒரு லகுவாய் காதலையெல்லாம் பேசிக்கிற மாதிரி பேசிக்க முடியுதுங்கிறதுக்கான காரணங்கள் படத்துக்குள்ளே வரும். பொதுவாக நம்ம தமிழ் குடும்பங்களில் அப்படி இல்லை, காதலையெல்லாம் வீட்டுக்குள்ளே பேசிக்க முடியாது, ஆனால் அந்த படத்துக்குள்ளே அப்படி வரும். அதுக்கான காரணங்கள் அதில் சரியாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஜூலியோடைய தோழிக்கு அண்ணன் ஜூலி விரும்புகிறான், ஆனால் ஜூலி விரும்பலை அவனை. இதே நேரத்தில் பாபுவை விரும்ப ஆரம்பிக்கிறான். இந்த பாபுவும் அந்த
தோழியுடைய அண்ணனும் ஃப்ரெண்டுங்க திடீர்னு சந்திப்பாங்க அவங்க. அப்போ தான் இந்த ஏய் மச்சா இங்கே இருக்கியாடான்ட்டு. ஸோ இப்படி இதுக்குள்ளே ஒரு ஒரு உறவு பின்னலெல்லாம் போட்டுங்க எமோஷனலாக கொண்டு போய் அந்த காதல் இப்படி வெளிப்படுது. வெளிப்பட்டதுக்கப்புறம் இப்படி மதம் தடையாக இருக்குது. அப்பா அந்த கிறிஸ்தவ பொண்ணோட அப்பா வந்து கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டார் முதல்ல. அவர் தான் காதலுக்கு வில்லனாக இருப்பார். அப்புறம் பின்னாடி இந்த பையனோட அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னா பையனோட அப்பாவும் வில்லனாக இருப்பார். ஆனால் அந்த 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 வில்லத்தனம் வந்து முதல்ல எப்படி அமுலாகுதுன்னா கிறிஸ்தவ பொண்ணோட அப்பா மூலமாக அது கதைக்குள்ளே வரும். கடைசியாக அந்த கிறிஸ்தவ அப்பா என்ன பண்ணுவார்னா வேற ஒரு பையனை சொந்தக்கார பையனை பொண்ணு கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுப்பார். அப்போது அந்த முடிவு எடுத்தாச்சுன்னா பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜூலி சொல்ல மாட்டாங்க. பெரியவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. மாப்பிள்ளை பையனுக்கு அது ஓகே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச்சில் அறிவிக்கணும் இல்லையா, இன்னாரோட பொண்ணு இன்னாருடைய பையன் இவங்களுக்கு கல்யாணம், இதில் மறுப்பு கருத்து இருக்கிறவங்க மறுப்பை தெரிவிக்கலான்னு சர்ச்சில் ஒரு ஒரு ஜனநாயக முறை இருக்குல்ல, அந்த அறிவிப்பு வரும். அன்னைக்குத்தான் ஜூலிக்கு தெரிய தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு அந்த அறிவிப்பை பாபு அதே சர்ச்சுகளுக்கும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். பாபு என்ன இந்த பொண்ணை டாவடிக்கிறதா சர்ச்சு வந்துக்கிட்டு இருப்பான். அந்தனையும் சர்ச்சு வந்திருப்பா இந்த அறிவிப்பு. காதலன் காதலி ரெண்டு பேருமே அதை கேட்குறாங்க. அவங்களோட காதலிக்கு ஒரு பெரிய வெட்டு ஒழுகுது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட முரண்படுவாள். அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருவாங்க. காலேஜுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்பா போவார், கொண்டு வந்து விட்டுருவார். அதே மீறி ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற மாதிரி நிலைமையாகு. இந்த பாபு பையனையும் அவங்க அப்பா பூட்டி வச்சுருவார். பெரியவங்களுக்குள்ள இது சண்டையாக மாறு. கதையோட இறுதியில் இந்த பொண்ணோட தோழிகள் அவங்கெல்லாம் ஒன்றா வருவாங்க. வந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட நீதி கேட்பாங்க. அப்போது ஒரு டயலாக் ஒரு அந்த பொண்ணு சொல்லுவாள், நாங்களும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவங்க தான். கிறிஸ்டியன்ஸ்னால் எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க தெரியுமா, உங்களை மாதிரியா அப்படிங்கிற போது என்னென்னா கிறிஸ்தவ எல்லோரும் இப்படி இல்லை அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணுவார் டைரக்ட். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, ரெண்டு மதங்களுக்கு இடையில் ஒரு பிளவு வந்துடக்கூடாது. கிறிஸ்தவர்களெல்லாம் இப்படித்தான், இந்துக்களெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்து மேலே ஒரு கருத்தை பரப்பிடக்கூடாது. அதையெல்லாம் ரொம்ப துல்லியமாக ரொம்ப கவனமாக பிசகில்லாமல் கையாண்டிருப்பார். அது பெரிய சாமர்த்தியம். இதெல்லாம் தான் அந்த திரைக்கதை கட்டுமானத்தோட சிறப்புகள். கடைசியாக இந்த பொண்ணு ஒரு முடிவெடுப்பா. எதுக்குமே அப்பா ஒத்து வராததுனால இந்த பொண்ணு கண்ணுக்கு முன்னாடியே காதலனை அடிப்பாங்க. அது பைல்வான் ரங்கநாதன் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பார். அதை ஜன்னல் வழியை பார்ப்பேன் இந்த பொண்ணு. நான் காரணம், ஆனால் என் காதல் என்ன சித்திரவதை பண்ணுறீங்க, சரி நானும் அந்த துயரத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு உள்ளங்கையை விரித்து வச்சு ஆணி எடுத்து உள்ளங்கையை அந்த மர டேபிளோட அரைஞ்சிருவான். இது வந்து இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த பிம்பம் ஒன்று நமக்குள்ளே இருக்கு இல்லையா, அதோடு அது மெர்ஜு ஆகிரும். அது கொடூரம். அப்படி நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. கதைக்காக அதை பண்ணியிருக்காரு. அது என்னால் அந்த காட்சியெல்லாம் அப்பவும் சரி இப்போவும் சரி பார்க்க முடிஞ்சதில்லை. இயக்குனருக்கும் அது அப்படி இல்லை, ஏன்னா அந்த இயக்குனர் அப்படிப்பட்ட மென்மையான இயக்குனர். ஆனால் இந்த குறிப்பிட்ட கதை முரண் இருக்கு இல்லைங்களா, இந்த முரணில் அப்படி ஒரு காட்சி அவர் வைக்க வேண்டியதாக இருந்திருக்கு. ஏன்னா அடுத்து வர ட்ராமாவை அந்த முரண் வழிநடத்தக்கூடியதார். அப்படி அந்த பொண்ணு அப்படி அரைச்சோடனே அந்த பொண்ணை காப்பாற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவாங்க, காப்பாற்றுற முயற்சி எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் முயற்சி எடுப்பாங்க. அதோட சரி, இப்போ அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக ஹீரோ பாபு வருவான். அவனை வீட்டில் பூட்டி வச்சுருப்பார் அப்பா. மேலே மொட்டை மாடியில் சங்கிலி கட்டி, அந்த மொட்டை மாடி காம்பவுண்ட் சுவத்தில் சங்கிலி கட்டி பூட்டி வச்சுருப்பார். அதை ஒட்டச்சிட்டு பிச்சுட்டு அவன் வருவான். ஒன்றுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அப்பா கிட்டே கேட்பான். பாத்ரூமுக்குள்ளேருந்து ஜன்னல் எட்டி வச்சு அந்த பக்கம் போயிடுவான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அப்போது ஒரு குழந்த பையன், இந்த காதலுக்கு உதவியாக இருந்த ஒரு பையன், அந்த பையன் கையில் பூக்களோடு நிற்பான். என்னடா பூ, நான் ஜூலியா காக்காக தான் கொண்டு போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக ரொம்ப மகிழ்ச்சியோட கபடம் இல்லாமல் சொல்லுவான் வெகுளியா. அப்படியா, என்ன ஜூனியா? ஜூனியக்கா சாமிக்கிட்ட போயிட்டாங்க, நான் முதல்ல நான் தான் போவேன் அப்படின்ட்டு போவேன். அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியும் ஜூலி இறந்துட்டாள். அப்புறம் அந்த ஈம கிரியை நடக்கிற இடத்துக்கு ஹீரோ போவான். அப்போ அந்த ரெவரண்ட்டு இதை வாசிக்கிட்டு இருப்பார் ஃபாதர். அந்த இறுதி நேர வாசிப்பு இருக்கு இல்லையா, அவங்க கிறிஸ்தவ சம்பிரதாயப்படி எல்லாம் கண்மூடி அதில் இருப்பாங்க. அப்போ இவன் போய் அந்த பொண்ணோட சவப்பெட்டிக்குள்ளே முத்தமிடுற மாதிரி குனிவான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பார்த்தாங்கன்னா காதலன் குனிஞ்சிட்ருக்கான்.
அவனை பிரிப்பாங்க, பிரிய முடியாது, அவனை அதோட இறந்துருவான். கடைசியாக டைட்டில் விழும், காதலர்கள் தோத்துறாங்க, காதல் தோற்பதில்லை. ஏன் காதல் தோற்பதில்லை அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் அந்த காதலை கைவிடலை, இவனோ காதலியோ காதலை கைவிட்டலையே, இவங்க ரெண்டு செத்து போயிருக்கலாம், கைவிடலை, அதனால் அங்கே காதல் ஜெயிச்சது. இப்படி ஒரு துயரத்தில் தான் அந்த படத்தை முடிக்க முடியுது. ஏன்னா அதுக்கு தீர்வு இல்லை, அன்றைய சூழலில் எப்படி அதை தீர்வு சொல்லியிருந்தாலுமே சிக்கலாக இருந்திருக்கு. அதனால் அவங்கள சாகடிக்கினா, அந்த சாகடிக்கிறதுக்கு தேவையான அந்த கதை போக்குகளை ரொம்ப துல்லியமாக வடிவமைச்சிருப்பார். குறிப்பாக இந்த படத்தில் அந்த காலகட்டத்தில் எப்படி காதல் அரும்புது, எப்படி காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க, காதலிக்கிறவங்களோட இன்பமும் துன்பமும் என்னென்ன, இதை ரொம்ப நுட்பமாக ஒரு ஆய்வாகவே அவர் பண்ணியிருந்திருப்பார். அது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த நாலு வகை சினிமா இருந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இந்த வகையான நரேஷன் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இது வெறும் காதல் படமா அப்படின்னா, அப்படி மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாது. ஒரு காதல் படமாக சுவையாக உணர்ச்சிகரமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த படம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கலாச்சார உடைப்பை, கலாச்சார வெடிப்பை உண்டு பண்ணுது. ஆணும் பொண்ணும் காதலிகள் என்னையா தப்பு அப்படின்னு கேட்குது. அது எது தடையாக இருந்தாலுமே சரி அப்படிங்கிறனால இந்த படம் வந்து சாதாரண படம் கிடையாது. இன்றைக்கும் நம்ம நாடக காதல் அப்படிங்கிற பெயரில் ஒரு காதலுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா ஆணவ கொலை அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த இளைய தலைமுறையோட காதல்கள் வந்து வெவ்வேறு சொற்களால் குறிப்பிடப்படுது. இளைய தலைமுறையோட காதல் என்ன மாதிரியான நெருக்கடி காலாகுதுங்கிற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாதி அமைப்பு எவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு. பழைய தமிழ் சமூகத்தில் இதெல்லாம் இல்லை, அது ஒரு நீண்ட வரலாற்று ஆய்வாக, சமூகவியல் ஆய்வாக அதை செய்யணும். இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது. தமிழ் தேசிய இனம் தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய அரசாட்சியை எப்போ கைவிட்டதோ, அப்படி கைவிட்டதுக்கு அப்புறமாக ஏற்பட்ட போக்குகள் இருக்குது பாருங்கள், உலகளாவிய போக்குகள், அந்த போக்குகளோட தொடர்ச்சி தான் இன்றைய காதலுக்கு எதிர்ப்பு. இந்த மாதிரியான வரலாற்று காரணிகள் இருக்கிறதுனால போன நூற்றாண்டில் ஆண் பெண் காதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய தீர்க்கப்பட வேண்டிய நெருக்கடியாக சமூகத்துக்குள்ளே இருக்குது. சினிமா அப்படிங்கிற வெகுஜன கதை வடிவம் வர்றபோது அந்த கதை வடிவத்துக்குள்ளே இந்த தீர்க்கப்படாத ஒரு சிக்கல் தொடர்ந்து மைய பாத்திரத்தை வகிக்குது. அதுதான் நம்ம சொன்ன எல்லா படங்களும் ஏன் காதல் இருக்குது, எல்லா படங்களும் ஏன் டோயிட் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலெல்லாம் இந்த வரலாற்று சமூக கலாச்சார போக்கு மாற்றங்களுக்குள்ள ஆய்வுன்ற போது தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த கிளிஞ்சர்கள் படம் வெறும் காதல் படம் அல்ல, ரொம்ப முற்போக்கான ஒரு சினிமா. பிறப்பின் அடையாளம் காதலுக்கு தடையாக இருக்கக்கூடாது, இதுதான். அது எவ்வளோ புரட்சிகரமானது, அந்த படம் வந்து 45 வருடம் கழிச்சு இன்றைக்கும் அது வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்குது இல்லைங்களா. இப்படி ரெண்டு சிறந்த திரைப்படங்களை கொடுத்துருக்கார். பசி படத்தில் சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னா, சங்கர் கணேசோட இசை. இப்போ இளையராஜா வந்ததுக்கப்புறமா அவரோட அந்த புத்தம் புதிய ஒரு பாணி நம்மளை ஈர்த்தது இல்லைங்களா, அதில் அப்படி உளுந்து கிடந்தது தமிழ் சமூகம். அந்த நேரத்தில் சங்கர் கணேசம் ரொம்ப தனித்துவமான பாடல்களை கொடுத்தார், பின்னணி இசையிலையும் தான். அப்படியான ஒன்று தான் பசி படத்தில், பாட்டு இல்லை, ஆனால் அந்த பின்னணி இசை வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக, மேற்கத்திய சாயல் பெரிய அளவில் நமக்கு தென்படாத வகையாக அப்படி ஒன்று இருந்தது. அதான் அந்த படத்தோட சிறப்புகள் ஒன்று. கிளிஞ்சல்கள் படத்தை பற்றி சொல்லணும்னா, அதில் இசை டி ராஜேந்தர். இப்போ இளையராஜா வந்ததுக்கப்புறமா ஒரு புதிய இளையராஜ அடிமை சமூகம் அன்னைக்கு இளைய தலைமுறைகளில் உருவாகுச்சு. இப்போ நல்லா அந்த அடிமை சமூகத்தில் ஒரு ஆள் தான். இன்றைக்கி வரையில் அந்த அடிமை தலையிலிருந்து வெளியே வர முடியல. அப்படி அன்னைக்கு உருவான ஒரு இளையராஜ அடிமைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டி ராஜேந்தரோட இசைவெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மறுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட என் நண்பு ஒருத்தனை கிளிஞ்சிகள் பார்த்துட்டு வந்து, டே இது வேறடா இது அப்படின்னு, அந்த அழகினில் விளைந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்குது, இல்லை சின்ன சின்ன கண்ணான் ஒரு பாட்டு, இதெல்லாமே அது குறிப்பாக ஒரு மூணு பாட்டுக்கு வந்து அன்னை எல்லோரும் முணுமுணுத்த பாடல். அந்த படத்தில் ஒரு பைத்தியர கதாபாத்திரமாக ஒன்று வரும், அது வந்து நம்முடைய மனசாட்சி.
அது காலங்களை மீறின ஒரு அறம் இருக்குது இல்லையாங்க, அது வந்து காலதேச வர்த்தமானங்களுக்குள் அகப்படாத ஒரு அறம். அதுக்கு வந்து எந்த விதியிலுமே இல்லை அந்த அறம். அது அது மானுடம் அப்படிங்கிறத தவிர அந்த அறத்துக்கு வேறு மதிப்பீடுகளே கிடையாது. அப்படிப்பட்ட அறத்தின் குறியீடாக தான் அந்த ஊருக்குள்ள ஒரு பைத்தியார கதாபாத்திரம் இருக்குது. அது வந்து காதலை மேன்மைப்படுத்துகிற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பாட்டை பாடு, அப்பப்போ காதலை பற்றி கமெண்ட்ஸ் அடிக்கும். இப்படி படத்துக்குள்ளே ஒரு ஒரு போக்கு இருக்குதுன்னு வைங்களேன். இது இப்போ நிழல் நிஜமாகிறது கதை படத்தில் அனுமந்து வச்சு பாலச்சந்தர் ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பார் அந்த மாதிரி. ஸோ இப்படி இந்த கிழிஞ்சிகள் படத்தில் வர்ற அந்த பைத்தியார காதல் பைத்தியத்தோட கதாபாத்திரம் பாடுற பாட்டு, அது காதலை பற்றி உதிர்க்கிற கருத்துகள், இது எல்லாத்துலேயுமே டி ராஜேந்திரனுடைய மொழி இருக்குது. இதெல்லாமே அந்த 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 படத்தோட மைய கருவை தாங்கி நிற்கக்கூடியவை. அதனால் கிழிஞ்சல்களோட வெற்றியில் டி ராஜேந்தருக்கு வெறும் இசையமைப்பாளர் அப்படிங்கிறதையும் தாண்டின ஒரு பங்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம நல்ல சினிமா எடுக்கிறதுக்குமே மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஓடக்கூடிய நல்ல சினிமா, அவார்டுக்கு நான் சொல்லலை, ஓடக்கூடிய நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு கிடச்சிருந்துருக்குது இல்லை. இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்த அன்றைய கலைஞர்கள் பாரதிராஜா, பாலுமேந்திரா, மகேந்திரன், ராபர்ட் ராஜசேகர், இப்படி நிறைய இருக்காங்க. அந்த மரபில் பசி துரை எனக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த கலைஞன் நிகரற்ற கலைஞனாகவே இருக்கிறார். அவரோட நினைவை போற்றும் வகையாக இந்த ரெண்டு படங்களை நம்ம பார்த்தோம். டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி.